வணக்கம் அன்பான மாணவர்களே, இ தக்ஷலாவ நிகழ்ச்சி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாம் தரம் 6 கணித பாடத்தில் 9 அலகான பின்னங்கள் பாடம் தொடர்பாக கற்போம். மாணவர்களே, நாம் இப்போது பகுதியின் சமனாக உள்ள பின்னங்களை ஒப்பிடும் முறைகளை கற்போம். இம்மூன்று ஒரே அளவான உருக்களிலும் நிலற்றப்பட்ட பகுதிகளை அவதானியுங்கள். அதில் மிகப்பெரிய நிலற்றப்பட்ட பகுதி மூன்றும் உருவில் உள்ளதை நீங்கள் அறிவீர்கள். இப்பின்னங்களை ஏறுவரிசைப்படுத்தி கூறினால் 1/4 சிறிது 2/4 2/4 சிறிது 3/4 ஆகும். மேலும் ஒரு உதாரணத்தை நோக்குவோம். ஒரே அளவான வட்ட வடிவங்கள் 3 உள்ளன. இவை 8 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டு முறையே 3, 5, 7 பகுதிகள் நிலக்கப்பட்டுள்ளன. இவற்றை சிறிதிலிருந்து பெரிதாக ஒழுங்குபடுத்தினால் 8/3, 8/5, 8/7 என்றவாறு அமையும். ஆகவே மாணவர்களே, சமனான பகுதியெண்ணை கொண்ட பின்னங்களை ஒப்பிடுகையில் பெரிய தொகுதியெண்ணை கொண்ட பின்னம் பெரிய பின்னமாக இருக்கும். 11/7 பெரிது 11/4, 17/8 சிறிது 17/10. சமனற்ற பகுதியின் தொகுதியின் கொண்ட பின்னங்களை ஒப்பிடுதல் பற்றி அறிந்து கொள்வோம். 4/3 மற்றும் 12/5 எனும் பின்னங்களை ஒப்பிட்டு பார்க்கையில் இவற்றில் நாம் ஏற்கனவே கற்றது போன்று பகுதி எண்களோ அல்லது தொகுதி எண்களோ சமனாக இல்லை. ஆகவே மாணவர்களே, நாம் முன்னர் கற்ற சமவலு பின்னம் தொடர்பான அறிவை பயன்படுத்தி இப்பின்னங்களில் இலகுவாக சமப்படுத்தக்கூடியவாறு இருக்கும் பகுதி எண்களையோ அல்லது தொகுதி எண்களையோ நாம் சமப்படுத்த முயல்வோம். ஆகவே முதலாம் பின்னத்தில் பகுதியின் 4/3 பெருக்குவதன் மூலம் 12 மாற்றி பகுதி எண்களை இரு பின்னங்களிலும் சமப்படுத்துவோம். 4/3 எனும் பின்னத்தில் பகுதியெண் தொகுதி எண்ணை 3 பெருக்கி சமவலு பின்னம் 12/9 உருவாக்கலாம். தற்போது 12/9 பெரிது 12/5 எனும் முடிவுக்கு வர முடியும். இதிலிருந்து 4/3 பெரிது 12/5 என நாம் முடிவெடுக்கலாம். இதேபோல் 2 உதாரணத்தை பார்ப்போம். 9/1 எனும் பின்னத்தில் பகுதி எண் தொகுதி எண்ணை 2 பெருக்கி உருவாகும் 18/2 எனும் பின்னத்தினால்
இரு பின்னங்களிலும் தொகுதி எண்கள் சமனாக மாற்றப்படுகிறது. ஆகவே 18-2 சிறிது 11-2 எனும் முடிவுக்கு வரலாம். அதன் மூலம் 9-1 சிறிது 11-2 என ஒப்பிடலாம். ஆகவே சமனான தொகுதி எண்களை கொண்ட பின்னங்களை ஒப்பிடுகையில் சிறிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் பெரிய பின்னமாக இருக்கும். மேலும் சில உதாரணங்களை பார்ப்போம். 2-1 பெரிது 7-1 13-3 சிறிது 11-3 14-5 பெரிது 14-3 9-4 சிறிது 9-7 ஆகும். 3-2 15-11 இப்பின்னங்களில் 3-2 பெருக்கி 15-10 சமவலு பின்னம் உருவாக்குவதன் மூலம் 15-10 சிறிது 15-11 என முடிவை பெற்று அதனூடாக 3-2 சிறிது 15-11 எனும் முடிவுக்கு வரலாம். இதேபோல் 7-1 8-2 எனும் பின்னங்களில் 7-1 பெருக்குவதன் மூலம் 14-2 எனும் சமவலு பின்னத்தை பெறுவதினோடு 14-2 சிறிது 8-2 என முடிவை பெற்று அதனூடாக 7-1 சிறிது 8-2 எனும் முடிவுக்கு வரலாம். மாணவர்களே, நாம் அடுத்ததாக சமனான பகுதி எண்ணை கொண்ட பின்னங்களை கூட்டல் தொடர்பாக கற்போம். உருவில் காட்டப்பட்டது போல் ஒரு முழு வடிவம் சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டது போன்றதிலிருந்து 4-1 4-2 கூட்டும் போது 4-3 கிடைக்கிறது. இரண்டாம் உருவில் பிரிக்கப்பட்ட சம பகுதிகளில் 8-2 8-3 கூட்டும் போது 8-5 கிடைக்கிறது. இதேபோல் சமனான பகுதி எண்ணை கொண்ட பின்னங்களை கழித்தல் செய்முறையையும் அவதானிப்போம். 6-5 6-4 கழிக்கும் போது 6-1 விடையாக பெறப்படுகிறது. ஆகவே பகுதி எண் சமனாக உள்ள பின்னங்களை
கூட்டும் போது தொகுதி எண்கள் கூட்டியும் அதே பகுதி எண்ணும் விடையாக எழுதப்படும். இதேபோல் கழித்தல் செய்கையும் தொகுதி எண்கள் கழித்து விடையெழுதி அதே பகுதி எண் விடையாக எழுதப்படும். மேலும் சில உதாரணங்களை பார்ப்போம். ஏழில் இரண்டு, ஏழில் நான்கு எனும் பின்னங்களை கூட்டினால் ஏழில் ஆறு எனும் பின்னம் கிடைக்கிறது. பதினொன்றில் மூன்று, பதினொன்றில் ஏழு எனும் பின்னங்களை கூட்டினால் பதினொன்றில் பத்து எனும் பின்னம் கிடைக்கிறது. பதினைந்தில் எட்டு, பதினைந்தில் ஒன்று எனும் பின்னங்களை கூட்டினால் பதினைந்தில் ஒன்பது எனும் பின்னம் கிடைக்கிறது. இருபத்தி நான்கில் ஒன்பது, இருபத்தி நான்கில் ஐந்து எனும் பின்னங்களை கூட்டினால் இருபத்தி நான்கில் பதினான்கு எனும் பின்னம் கிடைக்கிறது. இதேபோல் பின்வரும் கழித்தல் செய்கைகளையும் செய்து விடையை காண்போம். மாணவர்களே, பொருத்தமான விடைகளை வட்டத்தில் தரப்பட்ட பின்னங்களிலிருந்து தெரிவு செய்வோம். எட்டில் ஏழில் இருந்து எட்டில் மூன்றை கழித்தால் விடையாக எட்டில் நான்கு கிடைக்கும். இருபதில் பதினாறிலிருந்து இருபதில் ஐந்தை கழித்தால் விடையாக இருபதில் பதினொன்று கிடைக்கும். பனிரெண்டில் ஒன்பதில் இருந்து பனிரெண்டில் இரண்டை கழித்தால் விடையாக பனிரெண்டில் ஏழு கிடைக்கும். இருபதில் பத்தில் இருந்து இருபதில் ஒன்பதை கழித்தால் விடையாக இருபதில் ஒன்று கிடைக்கும். சமனற்ற பகுதி எண்களை கொண்ட பின்னங்களை கூட்டல் தொடர்பாக இப்போது நாம் கற்போம். இரண்டில் ஒன்று கூட்டல் நான்கில் ஒன்று எனும் கூட்டலில் உள்ள பின்னங்களில் பகுதி எண்கள் சமனற்று இருப்பதை நாம் காணலாம். ஆகவே முன்னர் கற்ற சமவலு பின்னம் தொடர்பான அறிவை பயன்படுத்தி இரண்டில் ஒன்று எனும் பின்னத்திலுள்ள பகுதியெண் தொகுதியெண் என்பவற்றை
இரண்டால் பெருக்குவதன் மூலம் நான்கில் இரண்டு எனும் சமவலு பின்னத்தை உருவாக்கலாம். இப்போது நான்கில் இரண்டையும் நான்கில் ஒன்றையும் கூட்டினால் நான்கில் மூன்று விடை பெறப்படுகிறது. இதனை போன்றே இன்னுமொரு உதாரணத்தையும் அவதானியுங்கள். பன்னிரண்டில் ஒன்று கூட்டல் மூன்றில் இரண்டு எனும் கூட்டலில் பகுதி எண்கள் சமனற்று காணப்படுகிறது. ஆகவே நாம் மூன்றில் இரண்டு எனும் பின்னத்திலுள்ள பகுதியெண் தொகுதியெண் என்பவற்றை நான்கால் பெருக்குவதன் மூலம் பன்னிரண்டில் எட்டு எனும் சமவலு பின்னத்தை பெறுவதன் மூலம் பகுதி எண்களை சமப்படுத்தலாம். தற்போது பன்னிரண்டில் ஒன்றையும் பன்னிரண்டில் எட்டையும் கூட்டினால் பன்னிரண்டில் ஒன்பது எனும் பின்னம் விடையாக பெறப்படும். இதேபோல் அடுத்ததாக நாம் சமனற்ற பகுதி எண்ணை கொண்ட பின்னங்களை கழித்தல் தொடர்பாக பார்ப்போம். ஏழில் இரண்டிலிருந்து இருபத்தி ஒன்றில் நான்கை கழிக்கும் போது இங்கு பகுதி எண்கள் இரண்டும் சமனற்று காணப்படுகிறது. ஆகவேதான் நாம் ஏழில் இரண்டு எனும் பின்னத்தில் பகுதி தொகுதி எண்களை மூன்றால் பெருக்குவதன் மூலம் இருபத்தி ஒன்றில் ஆறு எனும் சமவலு பின்னத்தை பெறுவதினோடு பகுதி எண்களை சமப்படுத்தலாம். ஆகவே இப்போது நாம் இருபத்தி ஒன்றில் ஆறிலிருந்து இருபத்தி ஒன்றில் நான்கை கழித்தால் இருபத்தி ஒன்றில் இரண்டு விடையாக பெறப்படும். சமனற்ற பகுதி எண்ணை கொண்ட பின்னங்களை சமனான பகுதி எண்ணை கொண்ட பின்னங்களாக மாற்றிய பின்னரே கூட்டல் மற்றும் கழித்தல் செய்கைகளை மேற்கொள்ள முடியும். மேலும் சில உதாரணங்களை செய்து பார்ப்போம். எட்டில் மூன்றுடன் இரண்டில் ஒன்றை கூட்டினால் விடையாக எட்டில் மூன்று கூட்டல் எட்டில் நான்கின் ஊடாக எட்டில் ஏழு பெறப்படும். பதினான்கில் ஐந்துடன் ஏழில் மூன்றை கூட்டினால்
விடையாக 14 5 14 6 ஊடாக 14 11 பெறலாம். 5 3 3 கழித்தால் விடையாக 10 6 10 3 ஊடாக 10 3 பெறப்படும். 18 7 6 1 கழித்தால் விடையாக 18 7 18 3 ஊடாக 18 4 பெறலாம். 1 வசன ரீதியான வினாவை இப்போது கற்போம். சம்பளத்தின் உணவுக்காக 3 2 பங்கும் பிள்ளைகளின் கல்விக்காக 9 2 பங்கும் ஒருவர் செலவழித்தார் என தரப்பட்டுள்ள ஒரு தரவை கொண்டு ஒரு வினா கேட்கப்படுகிறது. உணவுக்காகவும் கல்விக்காகவும் செலவு செய்த பணத்தொகை மொத்த சம்பளத்தின் என்ன பின்னமாகும்? ஆகவே நாம் உணவுக்காக செலவு செய்த பணத்தின் பங்கையும் கல்விக்காக செலவு செய்த பணத்தின் பங்கையும் கூட்டுவோம். 3 2 9 2 கூட்டுவதற்காக 3 2 எனும் பின்னத்தில் பகுதி தொகுதி எண்களை 3 பெருக்கி 9 6 எனும் சமவலு பின்னத்தை உருவாக்குவோம். இப்போது 9 6 9 2 கூட்டினால் 9 8 விடையாக பெறப்படுகிறது. ஆகவே உணவுக்காகவும் கல்விக்காகவும் செலவு செய்த பணத்தொகை மொத்த சம்பளத்தின் 9 8 பங்காகும். இன்னுமொரு வினாவை அவதானிப்போம். கல்விக்காக செலவழித்ததை விட உணவுக்காக செலவழித்த பின்னம் எவ்வளவு கூடுதலாகும் என வினவப்படும் போது நாம் 3 2 9 2 கழிப்போம். 3 2 எனும் பின்னத்திற்கு
சமவலு பின்னம் 9/6 உருவாக்கி 9/6 9/2 கழிப்போம். விடையாக 9/4 பெறப்படும். இப்பாடத்தை கற்ற பின் முறைமை பின்னம் அழகு பின்னம் சமவலு பின்னம் போன்றவற்றை இனங்காணவும் முறைமை பின்னங்களை ஒப்பிடவும் முறைமை பின்னங்களை கூட்டவும் கழிக்கவும் தேவையான ஆற்றல்களை பெற்றுள்ளீர்கள். நன்றி.